வணக்கம் வெல்கம் டு ஆசி தமிழ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சன்ல சிங்கப்பூர் ரைஸ் நூடுல்ஸ் பண்ண போறோம் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் ரைஸ் நூடுல்ஸ் எல்லா கடைகளிலுமே கிடைக்குது கெட் ரைஸ் நூடுல்ஸ் சிக்கன் ஃபைன்லி சாப்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி மிளகு உப்பு போட்டு மேரினேட் பண்ணி எடுத்துருக்கேன் ஒரு 10 நிமிஷம் கறி பவுடர் அல்லது மசாலா பவுடர் எதனால எடுத்துக்கோங்க ஒயிட் பெப்பர் பவுடர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 3 டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் ஸ்பிரிங் ஆனியன்ஸ் கொஞ்சமா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன் 3 எக்ஸ் கேப்சிகம் ஆனியன்ஸ் காஞ்ச மிளகாவும் ஒரு பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக சோயா சாஸ் இப்போ இந்த ரைஸ் நூடுல்ஸை ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு தண்ணி சூடானதும் இந்த ரைஸ் நூடுலை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு இந்த ரைஸ் நூடுலை போடுறேன் இதில் ஒரு நிமிஷம் நல்லா வேகட்டும் எந்த ஒன்றே நம்ம எடுத்துடலாம் இது ரொம்ப டைம் எடுக்காது இதில் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வச்சுருந்தோம் ரைஸ் நூடுல்ஸ் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அதை வாட்டரை ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த எக்கு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் புதுமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒயிட் பேப்பர் பவுடர் இது ஒரு ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ நம்ம ஆனியன் இதில் போட்டுடலாம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கோம் காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது கிரன்ச்சியாக தான் இருக்கணும் ரொம்பலாம் வதங்கக்கூடாது கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மீடியம் சைஸ் கொடமிளகாய் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வதங்கட்டும் பாருங்க ஆனியன் வந்து ரொம்பவும் வதங்கக்கூடாது எல்லாமே கிரன்ச்சியாக தான் இருக்கணும் கொஞ்சம் நேரத்தில் இதை எடுத்துடலாம் காரம் உங்களுக்கு அதிகம் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்சம் மிளகா இப்போ எடுத்துடலாம் இப்போ அதே எண்ணெயில் ஸ்பிரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ முன்னாடியே நம்ம ஏன் ஆட் பண்ணலன்னா இது அடி பிடிச்சிரும் இப்போ கறி மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம்
நம்ம பீட் பண்ணி வச்சிருக்க எக்கை அதே பேனில் போட்டு நம்ம ஸ்க்ராம்பிள் எக் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே பேனில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கிறோம், மேபி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியனோட அடி பாகத்தில் இருக்கிற அந்த ஆனியன்ஸையும் நீள நீளமாக கட் பண்ணி அதோட கூட சேர்ந்து அந்த ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த க்ரீன் லீஃபும் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சோயா சாஸ் ஆட் பண்ணுறோம். சோயா சாஸ் வந்து ரஃப்லி 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம ரைஸ் நூடுல்ஸை வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஒரு மிக்ஸ் கொடுக்கணும். இப்போ இது எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும், அதை நம்ம செப்பரேட் பண்ணி விடணும் ஃபோக்கால். கேப்சிகம் அதை சேர்த்துக்கலாம், வரமிளகாவும் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நிறையா சேர்த்துக்கோங்க வரமிளகா. இப்போது நம்ம செஞ்சு வச்சுருந்தா சிக்கனையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கிட்டோம். எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்க்ராம்பிள் எக்கையும் அதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒன்று சேர இந்த ரைஸ் நூடுல்ஸும் இந்த சிக்கன் எக்கு ஆனியன் எல்லாமே சேர்ற வரைக்கும் நம்ம வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டாஸ் பண்ணணும். இதுக்கு வந்து நம்ம ஓக்கு இருந்தாக்கா அது யூஸ் பண்ணலாம். இது இந்த ப்ராசஸில் வந்து நம்ம ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சு தான் பண்ணணும். இன்னும் இந்த டயத்தில் நீங்கள் வந்து ஒயிட் பேப்பர் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இன்னும் ரெண்டு வரமிளகாவும் சேர்த்துக்கிட்டேன் நான். ஸோ காரம் உப்பு இது எல்லாமே நீங்கள் இப்போ பார்த்துக்கோங்க. எனக்கு இன்னும் ரெண்டு வரமிளகா தேவைப்பட்டுச்சு, நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம சிங்கப்பூர் ரைஸ் நூடுல் தயாராகிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.